ஹலோ கேமர்ஸ், என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆமாம், இது வரைக்கும் எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸ் ரெண்டு மூணு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அப்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வரப்போ அப்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன நேற்று அப்டேட் வந்துச்சுன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாப் அப்பையும் ஒன்று நமக்கு வந்துருந்துச்சு. இது நீங்கள் இப்போ கேம் அப்டேட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் ஃபுல்லாக டாப் அப் இவெண்ட் வந்திருக்கு நமக்கு. நானே நேற்று செக் பண்ண தான், இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வரப்போகுதுன்றதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டாப் அப் இவெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க. 100 டைமண்டுக்கு அந்த கட்னா ஸ்கின்னு, 300 டைமண்டுக்கு அந்த கேரக்டர் பண்டில்னு நினைக்கிறேன். கேரக்டரோடு சேர்த்து தான் தராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கேரக்டர் பண்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். ஆமாம், கேரக்டர் பண்டில் தராங்க, அவ்வளோதான். 300 டைமண்டுக்கு அது ஒர்த்தில், அந்த 100 டைமண்டு கட்டினா வேணால் ஒர்க்காக இருக்குமே தவிர அந்த பண்டில்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. அதனால் 100 டைமண்ட் இருந்துச்சுன்னா கட்டினா மட்டும் எடுத்து வச்சுக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேட்டிலின் ஸ்டைல் கேலண்டர் வந்து இப்போதைக்கு நமக்கு போயிட்டுருக்கு. பட் இதோட கேலண்டர் 2 நமக்கு இப்போ வந்திருக்கும். நீங்கள் கேம்குள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேம் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேலண்டர் 2 என்னன்னு சொல்லி நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுக்கு இந்த ஒரு ஃப்ளிப் பண் ஈவெண்ட் இருக்கும், இது நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது நேற்று வந்து பார்த்தேன், இப்போ முன்னாடி அப்புறம் விளாண்டது, அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தேன். இதில் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ரிவார்ட்ஸ் இல்லை. சரி, நம்ம வேறு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கனை கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிவார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப்ட்லான் ரூம் கார்டு ஒரு மணி நேரத்துக்கு தரவங்க அன்லிமிட்டடாக, அது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதில் வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலெக்ஷன் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஈவெண்ட்டு நமக்கு ஆல்ரெடி வந்தது தான் நினைக்கிறேன். எஸ் அதே தான், இந்த ரீலோட் டார்கெட்டுன்ற இந்த ஈவெண்ட்டே, இது நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. இதில் இருக்க ஒரு ரிவார்டே நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் ஃப்ரீன்றதா ஸ்பின் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி முக்கியமான ரிவார்டு தான் தள்ளுவாங்க. என்கிட்ட MP5 இல்லை, அந்த பாக்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்படி நீங்கள் ஸ்பின் பண்ண ஒரு ரிவார்டை அடாயிக்கிட்டே இருக்கும். ஆனால் டைமண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஈவெண்ட்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க, அது தேவையில்லாத வேஸ்ட் ஈவெண்ட் தான். ஓகே, நம்ம லக்கி ராயலுக்குள்ளே வந்தால் இங்கே மணி ஹேஸ்ட்னு சொல்லி ஒன்று விட்ருக்காங்க. அந்த பழைய இந்த மண்டல் கன்னு அமௌண்ட்லாம் சொல்லி விட்ருக்காங்க. இதெல்லாம் ஸ்பின் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு இதுக்கும் டோக்கன் அதிகமாக கேட்பாங்க. இது ஆல்ரெடி விட்டது ஈவெண்ட்னு சொல்லி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த MP5 நமக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு, இன்னும் 7 நாள் இருக்குது. ட்ரை பண்ணணும், நான் இவன் ட்ரை பண்ணிக்கோங்க. பெருசாக வேறு எதுவும் இதில் இல்லை. ஆல்ரெடி இந்த கோல்டு ராயல் இன்குபேட்டரு இதெல்லாம் தான் இருக்குது. கோல்டு ராயல் நேரத்துக்கு அப்டேட் ஆகிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த பண்டில் மேல் பண்டில்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நானும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம OP35 அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கேம்குள்ளே போய் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதோட பேனர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம கிடச்சிருது. அதுக்கப்புறம் அந்த இதை நீங்கள் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க, கோல்டன் AC-80 நம்ம Gold 3 அடித்தா தர கன்னு, அதுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு BR ரேங்க் சேஞ்ச் ஆயிரும், அதுக்கு தரப்போகிற ரிவார்ட்ஸு. அதோட அந்த மேல் பண்டில் இப்படி தான் இருக்கும், இந்த தடவை மேல் பண்டில் தான் தராங்க ஹீரோய் கிடச்சா. அதுக்கப்புறம் கன்னு தான் இந்த தடவை சொதப்பிட்டாங்க, M500 தராங்க. M500 கண்ணுக்கு டேமேஜ் அதே மாதிரி தான் டேமேஜ் கொடுக்குறாங்க. இந்த பிஸ்டலுக்குலாம் இப்போ ஸ்கின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, பரவாயில்ல, டேமேஜ் ஓகே கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்ல பவர் தான். அடுத்த அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. ரேங்க் டோக்கன் செக்ஷனில் இந்த பண்டில் ஆட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு ஜோக்கர் மேல் பண்டில் இருக்குது, நம்ம ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ அதுக்கான ஃபீமேல் பண்டிலையும் இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. இது இன்றைக்கி அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் கேம்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், நான் என்ன செக் பண்ணல. இதுதான் நமக்கு ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பண்டில், அதனால் கேம்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா. ஓகே, நம்ம அடுத்த அப்டேட் போயிடலாம். நமக்கு கேம்குள்ளே புதுசாக ஒரு கன்று கொண்டு வந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு. இந்த கன்னை நீங்கள் அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்ஸில் பார்த்துருப்பீங்க, வேறு ஏதாவது சேனலில் போட்டிருப்பாங்க. அட்வான்ஸ் சர்வர் அவங்க டவுன்லோட் பண்ணி அதில் இந்த மாதிரி கன்று இருந்திருக்கும். இது அதோடய 3D இமேஜ். இந்த கன்னை வந்து அவங்க உங்களுக்கு ஷூட் பண்ணி அதோடய எபிலிட்டி எப்படி இருக்குன்னா காட்டியிருப்பாங்க. இப்போ கேம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் ட்ரைனிங்கில் இந்த கன்னை எடுத்து எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த அப்டேட் போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, OP-35 ஒரு அனிமேஷன்னு சொல்லுவாங்க. இது குரூப் அனிமேஷன் வேறு போட்டிருக்கு, அதனால் இந்த அனிமேஷன் நமக்கு இப்போதைக்கு ஃபுல்லாக கிடைக்கலன்னு கூட நினைக்கிறேன். இதோட சும்மா அந்த எஃபெக்ட்லாம் இன்னும் நமக்கு கிடைக்கல, வெறும் இந்த மாதிரி நடந்து வர அந்த போஸ்ட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூ கேரக்டர் நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டரில் போய் நானே இப்போ செக் பண்ணி பார்க்கணும், இது என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த OP-35 ஆல் பண்டில்ஸ் இது தான், இதில் தான் ஒரு டைமண்ட் ராயல் கோல்டு ராயல் பண்டில்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த OP-35 ஃபேஸ் பெயின்ஸு அதையும் சொல்லி தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது க்ளோவால்கானது, இதை எக்கச்சக்கமான க்ளோவால்ஸ் இருக்குது, இது வழக்கமாக வருது தான். அதுக்கப்புறம் இதுதான் OP-35 இன்குபேட்டர் பண்டில்ஸு, இந்த OP-35 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற பண்டில்ஸு. அதுக்கப்புறம் இது கன் இன்குபேட்டரு,
இது வேற ஒன்றும் இல்லை, ஏடபிள்யூஎம் கன்னு தான். அதுக்கான பவர்லாம் கொடுத்துருக்காங்க. இது பவரை பார்த்து வச்சுக்கிங்கன்னா பவர் இது மாதிரியே இருக்குமான்றது டவுட்டு. அதுக்கப்புறம் இந்த மெயினானது இந்த OB-35 நமக்கு ரெட் ஆஃப் கிரிமினல் மாதிரியே இன்னொரு பண்டில் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ்லாம். இது எந்த அளவுக்கு எப்படி வரப்போகுது, இதே மாதிரியே வரப்போதா, இல்லை இதுக்கடுத்து ப்ளோவால் கிரனேடுன்னு சொல்லி இதுக்குன்னே தனியாகலாம் கொண்டு வராங்க, எப்படி வரப்போகுதுன்னு சரி நமக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த OB-35 நமக்கு ஸ்பெஷலாக 5th anniversary வரப்போகுது, அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் தான் கண்டிப்பாக நடக்கும். இந்த தடவை ஜஸ்டின் பேபியர் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் கோல்ட் ராயல்னு சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் இன்னும் 5 நாள் இருக்குது, இன்னையோட 4 நாள் ஆக்சுவலாக டைமண்ட் ராயல் முடிய போகுது. இதுதான் நமக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல். இப்போவும் மேல் பண்டில் தான் ஓடிட்டுருக்கு, அடுத்தது மேல் பண்டில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரில, எதுவும் சேஞ்ச் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க லீக்கர் சைட்லேருந்து அடுத்த டைமண்ட் ராயல் பண்டில்னு. இன்னும் 4 நாள் இருக்குது எக்ஸாக்டாக, 4 நாள் முடிகிறதுக்குள்ளே எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற அந்த கேலண்டரு அதோட பார்ட்டோ இது கண்டிப்பாக கேம்குள்ளே அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பண்டில் கொண்டு வந்திருக்காங்க, இதுதான் அந்த ஃபீமேல் பண்டில். அந்த கேலண்டரில் இல்லை இப்போதைக்கு இது அதனால் கேலண்டர் கண்டிப்பாக வந்திருக்கும், நானும் போய் செக் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஓரளவு இதுக்கு அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்து OB-35 அமௌண்ட்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எவல்யூஷன் கன்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் 5th anniversary இனிமேல் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுனால கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரும், வியூஸ் குறையும்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல இனிமேட்டு நிலமை. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய் காய்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.